வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி. ஆக்சுவலி இன்னைக்கு காலையிலேயே இல்லை நேத்தே சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கணும். நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறைய ஒர்க்ஸு, அதுக்கு நடுவில் இங்கே பண்ண வேண்டிய சில பூஜைகள் அந்த மாதிரியானதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போக இப்போ வீடியோ போடுறதுக்கான டைம்ங்கிறதே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிறது. நடுவில் கொஞ்ச நாளாக தினமும் ஒரு வீடியோ போட்டுன்னு வந்தது, ஒரு சின்ன கேப்பு லேக் மாதிரி ஆகிட்டு பார்க்கலாம் மறுபடியும் தொடர்ந்து ரெகுலராக போடுறதுக்கு. இன்னைக்கு பௌர்ணமி என்ன பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் பௌர்ணமி, அதுவும் ஐப்பசி பௌர்ணமி, இந்த அன்னாபிஷேகம் மாதிரியானதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில்களில் போய் பார்க்கறது, தரிசனம் பண்ணுறது, இந்த பௌர்ணமி டயத்தில் பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாலும் சொல்லாட்டியும் இன்னைக்கு இதில் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. அந்த விழிப்புணர்வுடைய உச்சநிலை என்ன அப்படின்னா, 100 வருஷங்களுக்கு முன்னாடியே அமாவாசை, பௌர்ணமி, கிரகணம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் அதுக்கும் முன்னாடியே கரெக்டாக இந்த டயத்தில் அமாவாசை வரும், இந்த டயத்தில் பௌர்ணமி வரும், இந்த டயத்தில் கிரகணம் வரும், சூரிய கிரகணம் இப்படி வரும், சந்திர கிரகணம் இப்படி வரும், செவ்வாயுடைய நிறம் இது, வியாழனோட நிறம் இது, புதனுடைய நிறம் இது, இந்த மாதிரி பல விஷயங்களை 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ அந்த சிஸ்டம்ங்கிறது என்ன மாதிரியான சிஸ்டமாக இருக்கும்? அதே சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் கிரகணம் நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கணுங்கிறது. நாளைக்கு சாயங்காலம் 5:30 6:30 கிரகணம், சந்திர கிரகணம், கிரகண டயத்தில் சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்முடைய சாஸ்திரம். அறிவியல் ரீதியாக அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருக்காங்க. அது மூட நம்பிக்கைன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இப்போ என்னென்னா, முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காகவே நம்மளும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டு தான், எவ்வளவோ விஷயங்களையும் இன்னைக்கு மாற்றின்னு இருக்கோம். அதே சமயம் நமக்கோ இல்லை அடுத்தவங்களுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு விஷயம் நம்முடைய ட்ரெடிஷன்கிறதுனால ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம எதுவும் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் ஆயிடாது. அந்த டயத்தில் உடம்புல இருக்கக்கூடிய மிஷினு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், நல்லது தான். ஸோ கிரகண நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறதுனால எதுவும் கெடுதல் வராது. சாப்பிட்டா கெடுதல் வருமா அப்படிங்கிறதையும் தாண்டி, சாப்பிடாமல் இருக்கிறதுனால எதாவது கெடுதல் வருமா? வராது. அப்போ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம், இல்லாதவங்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி இன்னைக்கு பௌர்ணமி, இந்த பௌர்ணமிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம், அதுவும் ஐப்பசி பௌர்ணமி, சித்திர மாசத்தில் வர பௌர்ணமி, இதெல்லாம் ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. இந்த நேரத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை தியானியுங்கள், அகஸ்தியர் மாதிரியான சித்தர்களை எல்லாம் தியானியுங்கள். தெய்வ ஆராதனை, சித்த ஆராதனை இந்த மாதிரியான விஷயம்லாம் பௌர்ணமி நேரத்தில் நம்ம பண்ணுறது விசேஷம். அதுவும் வீட்டில் இருந்துட்டே பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.